பொது மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளை நான் நேரடியாக வந்து சந்தித்திருக்கிறேன். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கு டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரையில் ஆயிரக்கணக்கான பேர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதில் பெரும்பாலும் குழந்தைகள் பாதிக்கப்பட்டு பல குழந்தைகள், நூற்றுக்கணக்கான குழந்தைகள் உயிர் பலி ஆகியிருக்கக்கூடிய கொடுமையும் நடந்திருக்கிறது. இந்த சென்னை பொது மருத்துவமனையை பொறுத்தவரையில், அரசு மருத்துவமனையை பொறுத்தவரையில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 31 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஆண்கள் 17 பேரும் பெண்கள் 14 பேரும் இங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக டெங்கு காய்ச்சல் என்கிற அந்த கணக்கை கூட இந்த அரசு வெளிப்படையாக தர முடியாத சூழ்நிலையில் ரொம்ப சுலபமாக மர்மக்காய்ச்சல் வந்திருக்கிறது என்று ஒரு தவறான பிரச்சாரத்தை தொடர்ந்து இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஆக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நோயாளிகளுக்கு உடனடியாக உரிய சிகிச்சையை அளித்திட வேண்டும். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய குட்கா புகழ் விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த நோயை பற்றி கேட்கிற போது பெரிய நகைச்சுவை ஒன்றை அவர் அண்மையில் வெளிப்படுத்தியிருக்கிறார். கோமு கோபி, அதாவது கொசுக்கு முன்னால் கொசுவுக்கு பின்னால் என்று ஒரு நகைச்சுவையை சொல்லி நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை பற்றி கவலைப்படாமல் இப்படி ஒரு பிதற்றமான பேட்டியை அமைச்சர்கள் தருவது என்பது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒன்று, அது கண்டனத்திற்குரிய ஒன்று. ஆகவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நோயாளிகளுக்கு, டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சையை இந்த அரசு உடனடியாக எடுத்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இதனால் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த நோய் வராமல் தடுக்கின்ற முயற்சியில் விழிப்புணர்வோடு இருந்து அந்த பணியை நிறைவேற்றிட வேண்டும் என்று மக்களுக்கும் என்னுடைய வேண்டுகோளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இது இந்த கேள்வி வந்து அந்த குட்கா புகழ் விஜயபாஸ்கர் இடத்துல கேட்க வேண்டிய கேள்வி. அவர் வந்து இதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதாக எனக்கு தெரியவில்லை. மக்களை பற்றி, நாட்டை பற்றி கவலைப்படாத ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் எதிர்கட்சித் தலைவர்கிற முறையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளை நேரடியாக பார்த்து இங்கே சிகிச்சை செய்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்களையும் சந்தித்து தீவிர சிகிச்சையை வேகப்படுத்த வேண்டும், உரிய சிகிச்சை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் வைத்துவிட்டு வந்திருக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிபிஐ விசாரணை நடத்தினாதான் உண்மை வெளியில் வரும் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பேனர் வைப்பதற்கு முதலமைச்சருடைய படத்தையும் பிரதமர் மோடியினுடைய படத்தையும் கட்டவுட்டாக வச்சு பேனர் வைப்பதற்கு நீதிமன்றத்திற்கு சென்று அனுமதி கேட்கக்கூடிய அந்த நிலை ஏன் நீர் தேர்வு பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்திற்கு இந்த அரசு செல்லவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. அந்த வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்று நான் ஏற்கனவே பிரதமருக்கு என்னுடைய வேண்டுகோளை எடுத்து வைத்திருக்கிறேன்.